ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒன் மோர் டாக் சீரீஸ் எபிசோட் 16. நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நைட் டைம் டிவியில் ஏசி ரிமோட் கண்ட்ரோலை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்ட் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டால் பவர் கன்சியூம் ஆகுமா ஆகாதா, மொபைல் சார்ஜர் ப்ளக் பாயிண்ட்டை ஆஃப் பண்ணாமல் டே நைட் அப்படியே விட்டால் பவர் கன்சியூம் ஆகுமா ஆகாதா, அப்படியே ஆனாலும் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுன்னு நாங்கள் பார்க்கலாம். ப்ளக் பாயிண்ட் ஆஃப் பண்ணாமல் விட்டால் கண்டிப்பாக ஒரு சின்ன அளவு பவரை இந்த எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டிவி, ஏசி, செட்டாப் பாக்ஸ் எல்லாம் இருக்கிற எல்இடி லைட், சென்சார்ஸ், டைம் ரெக்கார்டர்ஸ், அப்புறம் உள்ளே இருக்க சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ் கண்டிப்பாக பவர் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, டிவியை ரிமோட் கண்ட்ரோலில் ஆஃப் பண்ணும்போது டிவிக்குள்ளே இருக்க சிக்னல் ரிசீவர் சர்க்கியூட் அடுத்து எப்போ டிவியை ஆன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இதுக்காக அது ரொம்ப கம்மி பவரை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் பை பவர்னு சொல்லுவாங்க. நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை ஷட் டவுன் மட்டும் பண்ணிவிட்டு ப்ளக் ஆஃப் பண்ணாமல் விட்டுருவோம், ஆனால் இருந்தும் கம்ப்யூட்டரோட மதர் போர்டுக்கு பவர் சப்ளை போயிட்டு தான் இருக்கும். ஸோ ப்ளக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் முழுமையாக பவர் கன்சப்ஷனை கட் பண்ண முடியும். இதில் என்ன பெரிய சேவிங்னு நிறைய பேர் கேட்கலாம், ஆனால் இது மொத்த வேர்ல்டுலையும் பார்க்கும்போது எவ்வளோ சேவிங்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி எவ்வளோ தான் பவர் கன்சியூம் ஆகுதுன்னு அதையும் பார்த்துருவோம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டாண்ட் பை பவர் வேஸ்ட் ஆகுதுன்னு புரியும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பவரில் 5% ஸ்டாண்ட் பை பவரில் வேஸ்ட் ஆகுது. வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 500 வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். ஒரு சர்வே படி மொத்தமாக வேர்ல்டு தயாரிக்கிற பவரில் கிட்டத்தட்ட 5-10% பவர் ஸ்டாண்ட் பை பவரில் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பவர் ஆனில் இருந்தால் ஹீட்னால அந்த எக்யூப்மெண்ட் ஃபயர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்ட் பை பவரை குறைக்க இனி நாம்ளும் முயற்சி எடுப்போம், பவரை சேவ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர், பாய்.